வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். டெங்கு பாதிப்பு குறித்து நாளை மறுநாள் மத்திய அரசிடம் அறிக்கை. சேலத்தில் ஆய்வு செய்த மருத்துவர் குழு தகவல். தமிழகத்தில் தொடர்கதையாகும் டெங்கு மரணங்கள். சேலம், மதுரை, தஞ்சையில் உயிரிழப்புகள். மத்திய குழுவிலிருந்து மருத்துவர் அசுதோஷை நீக்க வேண்டும், மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். நெருங்குகிறது தீபாவளி திருநாள், களை கட்டும் ஆடைகள் விற்பனை. தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு குறித்த அறிக்கையை நாளை மறுநாள் மத்திய அரசிடம் தாக்கல் செய்ய உள்ளதாக சேலத்தில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வரும் நிலையில் இதுபற்றி ஆய்வு செய்வதற்காக 5 பேர் கொண்ட மத்திய குழுவினர் தமிழகம் வந்துள்ளனர். ஆய்வை தொடங்கிய மத்திய குழுவினர் டெங்கு அதிகம் பாதித்த மாவட்டங்களில் ஒன்றான சேலத்திற்கு இன்று சென்றனர். மருத்துவர்கள் ஸ்வாதி டோப்ளஸ், வினய் கர்க் மற்றும் தேசிய தொற்றுநோய் தடுப்பு திட்ட ஆலோசகர் கௌஷல்குமார் ஆகியோர் ஓமலூர் அருகே உள்ள கோட்டக்கவுண்டம்பட்டி, பல்பாக்கி கிராமங்களில் இன்று வீடு வீடாக ஆய்வு நடத்தினர். தொடர்ந்து இன்று மத்திய சேலம் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளில் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மருத்துவர் ஸ்வாதி டோப்ளஸ், சேலத்தில் டெங்கு காய்ச்சலால் இதுவரை 500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 14 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்தார். What is the clinical profile? And we'll get the data, we'll see, we'll analyze the files also. We are going to visit the wards, the OPDs and the lab also. They are being investigated for dengue. So, if had it been dengue positive, they are not shying away from reporting dengue. Monday. தமிழகத்தில் டெங்கு மற்றும் இனம் தெரியாத காய்ச்சல் காரணமாக தொடர்ந்து உயிரிழப்புகள் நேரிட்டுக் கொண்டிருக்கின்றன. சேலத்தைச் சேர்ந்த 8 வயது சிறுவன் ஒருவர் நேற்றிரவு டெங்குவுக்கு பலியானார். சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆலமரக்காட்டைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவரின் 8 வயது மகன் நந்தகோகுல். டெங்கு காய்ச்சல் தாக்கிய நந்தகோகுல் சீல நாயக்கம்பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 5 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலையில் நந்தகோகுல் இறந்தார். சிறுவனின் உயிரிழப்புக்கு தூய்மை குறைபாடு மற்றும் அரசு அலுவலர்களே காரணம் என பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்க வந்து இப்ப ஒரு குழந்தை இறந்துருக்கு. வீட்டுக்கு வீடு இந்த மாதிரி டெங்கு காய்ச்சல்னால எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அது யாருமே வந்து பாக்குறது கிடையாது. இன்னைக்கு அந்த குழந்தை இறந்துருக்குன்னு சொல்லவும் வந்து டிச் எடுக்கிறாங்க, குப்பை அள்ளுறாங்க. இது வரைக்கும் அள்ளுறாங்களே தவிர அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இதை வந்து மாநகராட்சி வந்து கம்பல்சரி வந்து ரெகுலரா வந்து செக் பண்ணணும். இந்த வீதிகளை பாத்தீங்கன்னா சாக்கடை அடைச்சு 3 மாசமா சாக்கடை அடைச்சு புழு நின்றுட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த குப்பை தொட்டியில குப்பை எடுக்கிறாங்க. அந்த குப்பை தொட்டியால பாத்தீங்கன்னா மக்கள் டெய்லி இதை மெதிச்சு மெதிச்சு இதுலேயே நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம். மாநகராட்சி வந்து எந்த செயல்பாடும் கிடையாது, வேலையும் செய்ய கிடையாது. இப்போ பாருங்கள், ப்ளீச்சிங் பவுடர் அடிக்கிறாங்க. இந்த ஒரு குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் இந்த வேலை செய்கிறாங்க. இந்த வீட்டில் கணக்கெடுத்து பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டவங்க தினந்தோறும் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. தஞ்சை மாவட்டத்தில் 40 வயது விவசாயி ஒருவர் இன்று டெங்கு காய்ச்சலுக்கு பலியானார். தஞ்சை மாவட்டம் மேகலூத்தூர் ஊராட்சி செம்பியன் கிளறி கிராமத்தைச் சேர்ந்த 40 வயது விவசாயி சிவகுமார் டெங்கு காய்ச்சலுக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 15 நாட்களுக்கும் மேலாக சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை பலனின்றி அவர் இறந்தார். இதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த 5 வயது சிறுமி பைரவி டெங்கு காய்ச்சலுக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மதுரையில் திடீர் நகரில் டெங்கு காய்ச்சலால் சாந்தி என்ற பெண் உயிரிழந்தார். மதுரை திடீர் நகர் 2வது பிளாக்கைச் சேர்ந்த 55 வயதான சாந்தி என்பவர் கடந்த 1 வார காலமாக காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்தார். மேலவாசல் மாநகராட்சி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று இறந்தார். மேலும் அந்த பகுதியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலர் இனம் தெரியாத காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை சேர்ந்த மாணவர் ஹரினேஷ் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். பரமத்தி வேலூர் நல்லியம்பாளையத்தை சேர்ந்த மாணவர் ஹரினேஷ்க்கு கடந்த சில நாட்களாக காய்ச்சல் இருந்து வந்தது. இதனையடுத்து வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். ஹரினேஷுக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதால் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்திய மத்திய குழுவின் எய்ம்ஸ் மருத்துவர் அசுதோஷ் விஸ்வாவை குழுவிலிருந்து நீக்க வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் டெங்கு பாதிப்பை பார்வையிட வந்துள்ள மத்திய குழுவில் இடம்பெற்றுள்ள எய்ம்ஸ் மருத்துவர் அசுதோஷ் விஸ்வாஸ் டெங்கு காய்ச்சலை ஒழிப்பது அரசின் கைகளில் இல்லை என்று கூறியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் 12,000 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 40 பேரின் மரணம் பெரிய விஷயமல்ல என்று அவர் கூறியிருப்பது தமிழக மக்களின் உயிரை துச்சமாக நினைக்கும் போக்காக இருக்கிறது என குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், மக்களை அச்சத்தில் ஆழ்த்தும் வகையில் பேசிய மருத்துவர் அசுதோஷ் விஸ்வாவை மத்திய குழுவிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திமுக மாவட்ட செயலர்களின் கூட்டம் வரும் 20 தேதி என்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி திமுக பொதுச்செயலர் க. அன்பழகன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வரும் 20 தேதி காலை 10 அளவில் திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம் சென்னை அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் நடைபெறும் என அவர் அறிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு மற்றும் கட்சி ஆக்கப்பணிகள் குறித்து நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். திமுக உறுப்பினர்கள் 21 பேருக்கு உரிமைக்குழு சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவை செயலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்கள் கடைகளில் தாராளமாக விற்பனை செய்யப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் பேரவையில் புகார் கூறினார். அதற்கு ஆதாரமாக குட்கா பொட்டலங்களையும் பேரவையில் அவர் காட்டினார். இதனையடுத்து ஸ்டாலின் உள்பட 21 திமுக எம்எல்ஏக்களுக்கு உரிமைக்குழு நோட்டீஸ் அனுப்பியது. இதை எதிர்த்து ஸ்டாலின் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கில் பதில் அளிக்குமாறு பேரவைத் தலைவர் மற்றும் பேரவைச் செயலருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து பேரவைச் செயலர் பூபதி அளித்துள்ள பதிலில் அவை விதிகளை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்க பேரவைத் தலைவருக்கு முழு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். திமுக எம்எல்ஏக்களிடம் விளக்கம் மட்டுமே கேட்கப்பட்டுள்ளதாகவும் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தீபாவளிக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் சென்னை தியாகராய நகரில் ஆடைகள் வாங்க கூட்டம் அலை மோதுகிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். தீபாவளிக்கு இன்னும் 4 தினங்களே எஞ்சியுள்ள நிலையில் பொதுமக்கள் புத்தாடைகள் வாங்குவதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். சென்னை முழுவதுமாகவே முக்கிய வீதிகளில் மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. இன்று சனிக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் மாலை நேரங்களில் அனைத்து வீதிகளுமே மக்கள் தலைகளாகவே வந்து காட்சி அளிக்கிறது. அதாவது அதிக வர்த்தக நிறுவனம் அதிகமாக இருக்கக்கூடிய, அதிக துணிக்கடைகள் இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெருவில் இன்று மாலை அதாவது லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றனர். அவர்கள் புத்தாடை வாங்கி செல்கின்றனர். குழந்தைங்க ரொம்ப சேஃப்டியாக போகிறாங்க. அதாவது நம்ம ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு ஒருத்தர் கூடவே போகணும். நம்ம வந்து தனியாக விட்டுட்டு போனோம்னா கொஞ்சம் தேடுறதுலாம் ரொம்ப கஷ்டம். போலீஸ் பாதுகாப்பாக இருக்காங்க, வழியில் நல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. 100 அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். ஆங்காங்கே கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நாளை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் இன்னும் அதிக அளவில் மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 2-3 தினங்களே உள்ள நிலையில் தற்போதுதான் தீபாவளிக்கான விற்பனை களைகட்டி காணப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை தியாகராய நகரில் இருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் எஸ் விக்னேஷ். தீபாவளி திருநாள் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் குழந்தைகளின் எதிர்பார்ப்பு எல்லாம் புத்தாடைகள் தான். தீபாவளி திருநாளையொட்டி குழந்தைகளுக்காக கண்களை கவரும் வகையில் புதிய ரக ஆடைகள் அங்காடிகளில் குவிந்துள்ளன. தீபாவளி திருநாள் என்றாலே முதலில் மகிழ்ச்சி அடைவது குழந்தைகள் தான். புத்தாடைகள், மத்தாப்புகள், பட்டாசுகள், இனிப்புகள் என இனிமையான கற்பனை கலந்த எதிர்பார்ப்புடன் தீபாவளி திருநாளை எதிர்நோக்குகின்றனர் குழந்தைகள்.
குழந்தைகளின் எதிர்பார்ப்பான புத்தாடைகளை பொறுத்தவரை ஆண்டுதோறும் புதிய வரவுகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. வழக்கம் போல இந்த ஆண்டும் ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகளுக்கு விதவிதமான ஆடைகள் வந்து குவிந்துள்ளன. அதிலும் காக்ரா சோலி, மயக்கும் வண்ணங்களில் பட்டு பாவாடைகள், பலாசோ, கவுன்கள் போன்ற ஆடைகள் பெண் குழந்தைகளை வெகுவாக கவர்கின்றன. ஆண் குழந்தைகளுக்கும் பலவிதமான ரகங்களில் குர்தாக்களும் கோட்டுகளும் அசத்தும் வகையில் அம்சமாக புதிய வரவாக விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. தீபாவளி திருநாளுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பெற்றோருடன் கடைகளுக்கு சென்று சிறுவர் சிறுமியர் மகிழ்ச்சியுடன் புத்தாடைகளை வாங்கி செல்கின்றனர். இப்போ இருக்கிற நியூ ஜெனரேஷனுக்காக நல்ல நியூ அரைவல்ஸ் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸோட வருது. இப்போ ஈவன் ஒரு வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் ட்ரெஸ்ஸஸ் வந்திருக்கு, நல்லா பியூட்டிஃபுல் கலெக்ஷனோட. ஏன்னா வெரைட்டிஸ் ஜாஸ்தியாக வந்த கஸ்டமர் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு அவங்களுக்கு கிடைக்குது. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக வாங்கிட்டு போகிறாங்க. தீபாவளி ட்ரெஸ் எடுக்க வந்தேன். இங்கே ஃபுல் ஃப்ராக் சுடிதார் அதெல்லாம் பார்த்தேன். ஆனால் எனக்கு எல்லாத்தோடையும் இந்த ஃப்ராக் தான் பிடிச்சிருக்கு. இங்கே ரொம்ப சூப்பராக கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால நான் இந்த ட்ரெஸ்ஸே எடுத்துக்கிறேன். இங்கே நான் பார்ட்டி வேர்ஸ் கவுன்ஸ் வாங்க வந்தேன். இங்கே நிறைய ட்ரெஸ்ஸஸும் டிசைன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸஸ் கூட என் தங்கச்சி கூட நான் வாங்க வந்திருக்கேன். எங்கள் அம்மாவுக்கும் நிறைய லைக் இந்த மாதிரி சுடிதார் சாரீஸ் நிறைய இங்கே இருந்து இருக்குது. ஸோ இங்கே ஹாப்பியாக ஜாலியாக வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கியிருக்கேன். இங்கே வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. நான் வந்து இங்கே லெஹெங்கா எடுத்து லெஹெங்கா காக்ரா சொல்லி ஃப்ராக் அந்த மாதிரி எடுக்கிறதுக்காக வந்தேன். இங்கே ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தீபாவளி திருநாள் என்றாலே குழந்தைகளுக்கான திருநாள் என்பது போன்ற தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறது அவர்களுக்கான ஆடைகள். வழக்கம் போல இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கும் குழந்தைகளுக்காக பலவிதமான ரகங்களில் வண்ணமயமான ஆடைகள் குவிந்து கிடக்கின்றன. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை வடபழனியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் கோபிநாத். பெங்களூருவை சேர்ந்த பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் கொலை வழக்கில் கொலையாளிகள் என சந்தேகிக்கப்படும் 3 நபர்களின் மாதிரி வரைபடங்களை சிறப்பு விசாரணை குழு இன்று வெளியிட்டுள்ளது. மூத்த பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் கடந்த செப்டம்பர் 5 தனது வீட்டருகே அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த படுகொலைக்கு நாடு முழுவதும் கடும் கண்டனம் எழுந்தது. கொலையாளிகளை பிடிக்க சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. கௌரி லங்கேஷ் வீட்டருகில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் கொலையாளி ஒருவரின் படம் மட்டும் பதிவாகியிருந்தது. அந்த காட்சி தெளிவாக இல்லாததால் கொலையாளிகளை பிடிப்பதில் பின்னடைவு ஏற்பட்டது. இதனையடுத்து பசவன்குடியில் உள்ள கௌரி லங்கேஷின் அலுவலகத்தில் இருந்து அவருடைய வீடு உள்ள ராஜராஜேஸ்வரி நகர் பகுதி வரை உள்ள 600க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அதில் பதிவாகியுள்ள காட்சிகள் அடிப்படையில் கொலையாளிகள் என சந்தேகிக்கப்படும் 3 நபர்களின் மாதிரி வரைபடங்களை சிறப்பு விசாரணை குழு இன்று வெளியிட்டது. சில நாட்களில் தீபாவளி கொண்டாட்டம். களை கட்டியது சிறுவாச்சூர் ஆட்டுச்சந்தை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. புதுச்சேரி அருகே தீபாவளிக்கு புத்தாடை வாங்க மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞர் எதிரே வந்த லாரி மோதி பலியானார். விழுப்புரத்தை சேர்ந்த பிரபு என்பவர் தீபாவளிக்கு புத்தாடை வாங்க கடலூருக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றார். அப்போது புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட பாளையம் பகுதியில் சென்றபொழுது எதிரே வந்த லாரி மோதி விபத்திற்குள்ளானார். அப்போது நிலை தடுமாறி கீழே விழுந்த பிரபு தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே இறந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த திருபுவனை காவல்துறையினர் இளைஞரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பினர். முசிறி அருகே மலை உச்சியில் கோவில் சுவரை பற்றி கொண்டு சுற்றி வந்தபொழுது 200 அடி பள்ளத்தில் விழுந்த இளைஞரை நாமக்கல் மற்றும் திருச்சி மாவட்ட காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் முனைப்புடன் தேடி வருகின்றனர். 3000 அடி உயரமுள்ள தலமலையின் மீது உள்ள சஞ்சீவி பெருமாளை புரட்டாசி சனிக்கிழமையான இன்று திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மலை உச்சியில் உள்ள கோவில் சுவரை பற்றி கொண்டு சுற்றி வந்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் என கருதி பக்தர்கள் சுற்றி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று 30 வயது மதிக்கத்தக்க ஆண் பக்தர் ஒருவர் 2 முறை சுற்றி வந்து 3வது முறையாக சுற்றி வர முயன்ற பொழுது கால் வழுக்கி விழுந்தார்.
இது பற்றி தெரிவித்த நாமக்கல் காவல்துறையினர், மண் சரிந்து கால் வழுக்கி 200 அடி பள்ளத்தில் விழுந்த இளைஞர் நாமக்கல் அல்லது திருச்சியை சேர்ந்தவராக இருக்கலாம் என்று கூறினர். இளைஞரை காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் முனைப்புடன் தேடி வருகின்றனர். தீபாவளி திருநாளையொட்டி பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள சிறுவாச்சூர் ஆட்டுச்சந்தை களை கட்டியது. பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் கிராமத்தில் புகழ்பெற்ற ஆட்டுச்சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையன்று நடைபெறும். வருகிற 18ஆம் தேதி தீபாவளி திருநாள் கொண்டாடப்படுவதையொட்டி இன்று நடைபெற்ற சிறப்பு ஆட்டுச்சந்தை களை கட்டியது. இந்த ஆண்டு ஆட்டுச்சந்தையில் திருச்சி, அரியலூர், சேலம், மதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான ஆட்டு வணிகர்கள் இன்று சிறுவாச்சூரில் கூடினர். ஆட்டுச்சந்தையில் விற்பனைக்கு வந்த ஆடுகள் 1500 முதல் 7000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டன. விலை சற்று அதிகமாக இருந்தாலும் தீபாவளி திருநாளையொட்டி ஏராளமான பொதுமக்கள் ஆடுகளை வாங்கி சென்றதால் சந்தை களை கட்டியது. தீபாவளி பண்டிகையொட்டி ஆடு வாங்கலான்ட்டு சந்தைக்கு வந்தோம். ஆடு அதிகமான விலை ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால கொஞ்சம் சஞ்சனமா இருக்கு. கறி விற்பனைக்கு தான் ரொம்ப அதிகபட்சமான ஒரு விலையா இருக்கு. இன்னும் கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தீபாவளி பண்டிகை மட்டும் நீங்கள் ஆடு ஏகப்பட்டாலும் போகிறதா இருக்கும். இன்றைக்கி கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், மானாமதுரை, மதுரை, திருச்சி, பக்கத்தில் வேப்பூர் எல்லா ஊர்லேருந்து வியாபாரி நல்லபடியாக வந்தாங்க சார். நல்லபடியாக வியாபாரம் இன்றைக்கி நல்லா இருந்துச்சு. வேலூர் மாவட்டத்தில் இன்று பகல் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் அளவு அதிகரித்தே காணப்பட்டது. இந்நிலையில் இன்று பகல் ஆம்பூர், குடியாத்தம், லத்தேரி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இன்னைக்கு லத்தையில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோட்லெலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி தேங்கிட்டு டெங்கு காய்ச்சல். ஸோ இந்த தண்ணி வழி போகிறதுக்கு வழி இல்லை. ஸோ அதில் லத்தீர் பஞ்சாயத்துலேருந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். இனி தமிழ்நாடு ட்வீட்ஸ் செய்திகள் சில வரிகளில். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆவல் நத்தம் ஏரி 2வது முறையாக உடைந்ததால் பசவண்ண கோவிலுக்கு உள்ளே தண்ணீர் புகுந்ததுடன் ஏராளமான விளைநிலங்கள் நீரில் மூழ்கின. ஆவல் நத்தம் கிராமத்தில் உள்ள பசவண்ண கோவிலின் பின்புறத்தில் இருக்கும் 30 அடி உயர ஏரி கனமழை காரணமாக நிரம்பி வழிகிறது. 2வது முறையாக ஏரி உடைந்துள்ளது. இதனால் பக்கவாட்டு கால்வாயின் தடுப்பு சுவர் நீரில் அடித்து செல்லப்பட்டதால் ஏராளமான விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்தது. தூத்துக்குடியில் தடையை மீறி விற்பனை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை உணவு பாதுகாப்புத் துறையினர் பறிமுதல் செய்து அழித்தனர். சிதம்பரம் நகர், 3வது மைல் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகளில் சோதனை நடத்திய உணவு பாதுகாப்புத் துறையினர் உற்பத்தி தேதி குறிப்பிடாமல் விற்பனை செய்யப்பட்ட தீபாவளி இனிப்பு வகைகளையும் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களுடன் பேசிய உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வாளர் மாரியப்பன், தரமற்ற பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். திருவாரூர் அருகே சாலை சீரமைப்பு மற்றும் குடிநீர் வசதி கோரி காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் ஓடாச்சேரி தென்னங்குடி கிராமத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என புகார்கள் எழுந்துள்ளன. இதை கண்டித்து ஓடாச்சேரி தென்னங்குடி கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தின் பொழுது முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. புரட்டாசி மாதம் கடைசி சனிக்கிழமையொட்டி பவானி அருகே உள்ள பெருமாள் மலையில் மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் செய்யப்பட்டிருந்த சுவாமியை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருமாள் மலையில் புரட்டாசி கடைசி சனிக்கிழமையான இன்று மலைப்படிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த சுவாமியை பக்தர்கள் வணங்கினர். நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இந்திய அணி வீரர்கள் அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்கின்றன. இனி விளையாட்டுச் செய்திகள்.
நியூசிலாந்து அணிக்கு எதிராக 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து 3 ஒருநாள் போட்டி மற்றும் 3 20 ஓவர் ஆட்டங்களில் விளையாட உள்ளது. இதற்காக நியூசிலாந்து வீரர்கள் நேற்று இந்தியா வந்தனர். இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதும் முதல் ஒருநாள் போட்டி வருகிற 22ஆம் தேதி மும்பையில் நடக்கிறது. நியூசிலாந்து அணிக்கு எதிராக 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. விராட் கோலி தலைமையிலான அணியில் தோனி, ரோஹித் சர்மா, ரஹானே, ஷிகர் தவான், தினேஷ் கார்த்திக், ஹர்துல் தாக்கூர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். ஆனால் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் இடம்பெறவில்லை. இனி சினி ட்வீட்ஸ். சமந்தா நாக சைத்தன்யாவின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி சென்னையில் நடக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமந்தா நாக சைத்தன்யாவின் திருமணம் கடந்த வாரம் கோவாவில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் திரையுலகினர் சுமார் 100 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். இதனிடையே சென்னையிலும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடக்க இருப்பதாக கோலிவுட் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. நாக சைத்தன்யாவின் அம்மாவான லட்சுமி தனது மகன் திருமண வரவேற்பு விழாவை சென்னையில் நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறாராம். நடிகர் விஷாலின் அறிக்கை தங்களுக்கு மன வருத்தம் அளிப்பதாக இருப்பதாக திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் அபிராமி ராமநாதன் குறிப்பிட்டுள்ளார். திரையரங்குகளின் புதிய விதிகளை பின்பற்றும்படி அறிக்கை ஒன்றை நேற்று நடிகர் விஷால் வெளியிட்டார். இதுகுறித்து இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அபிராமி ராமநாதன், விஷால் எங்களுக்கு கட்டளையிட முடியாது என்றும் அவரது அறிக்கை தங்களுக்கு வருத்தத்தை அளிப்பதாகவும் தெரிவித்தார். திரையரங்க உரிமையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எங்களை கலந்து ஆலோசிக்காமல் இந்த அறிக்கை அவர் வெளியிட்டுள்ளதாகவும் அபிராமி ராமநாதன் தெரிவித்தார். நயன்தாரா நடித்துள்ள அறம் திரைப்படம் நவம்பர் 3ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவில் கதாநாயகிகள் வரிசையில் முதலிடத்தில் இருப்பவர் நயன்தாரா. கோபி இயக்கத்தில் இவர் நடித்த அறம் படம் முதலில் தீபாவளிக்கு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஒரு சில காரணங்களால் இப்படம் தள்ளி சென்றது. தற்பொழுது அறம் திரைப்படம் வருகின்ற நவம்பர் 3ஆம் தேதி வரும் என்று போஸ்டர்கள் வெளியாகியுள்ளது. அன்றைய நாளில் சித்தார்த்தின் அவள், செல்வராகவனி நெஞ்சம் மறப்பதில்லை ஆகிய படங்களும் வெளிவர உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெங்கு பாதிப்பு குறித்து நாளை மறுநாள் மத்திய அரசிடம் அறிக்கை. சேலத்தில் ஆய்வு செய்த மருத்துவர் குழு தகவல். தமிழகத்தில் தொடர்கதையாகும் டெங்கு மரணங்கள். சேலம், மதுரை, தஞ்சையில் உயிரிழப்புகள். மத்திய குழுவிலிருந்து மருத்துவர் அசுதோஷை நீக்க வேண்டும், MK ஸ்டாலின் வலியுறுத்தல். நெருங்குகிறது தீபாவளி திருநாள், களை கட்டும் ஆடைகள் விற்பனை. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.